ரெண்டு பக்கமும் போச்சு தம்பி ஆத்தாவுக்கு. இந்த பாரு அவங்க கரெக்டா தான் இது, இந்த சூடு தாங்க முடியாம இதை போட்டு கட்டிக்கிட்டு போட்டு வராங்க. அதாங்க அதை போட்டு தான் கட்டிட்டு வராங்க. அடி என்ன இப்படி போயிட்டு வரீங்க இந்த வெயில்ல? செருப்பு யாரும் வாங்கி கொடுத்துருக்காங்களா ஓரம் தெரிஞ்சு? உங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருப்பாங்க. அம்மா அப்பா வாங்கி கொடுத்த காலத்துல நான் பள்ளிக்கூடம் போல செருப்பு வாங்கலப்போ. ஆமா ரைட்டு. செருப்பெல்லாம் போய் கடையில் வாங்கிட்டு போய் இறக்கி சோடி மாறாமல் போய் கட்டிக்கலாம். இப்போ இல்லை ஒரு சோடியே ஒன்று ஒன்று மாறி மாறி போயிரு, அதனால நூல் போட்டு கட்டணும். செருப்பு தானே ரொம்ப வெயிட் இருக்காது. இருந்தாலும் யாராலும் என்ன தேடி விட்டு விடுறாங்க. நான் பார்த்தியால எப்போல சிவா எப்படி நம்ம தூக்கணும், நம்ம எவ்வளோ தூக்கினாலும் வந்து இதில் வந்து கிளம்ப தெரியாது. அடிக்கலாம் நாங்க ஒரே வெள்ளாட்டி தான், வெள்ளை வேட்டி இல்லன்னா கைலி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? தமிழ்நாட்டுல வந்து வெயில், கோடை வெயில் வந்து பட்டைய கலப்புது, வெளியில தலை கட்ட முடியல. ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மழை பெய்ஞ்சிச்சு, எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா மழையே இல்ல, வெயில் தான் பட்டைய கலப்புது. இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு 11 பேர் சேர்ந்துதான் வந்து ஒரு 100 தாத்தா பாட்டிக்கு வந்து நீங்க செருப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூரை சேர்ந்த சிந்து, மல்லிகா, அமுதா, மஞ்சு, மேகலா, சீலா, திலகம், பூவனா, ரமேஷ், சிவா, ராயன் இவங்களும் இவங்க குடும்பமும் சேர்ந்துதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த வயசான தாத்தா பாட்டிக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த செருப்பு கொடுக்க சொல்லி உதவி பண்ணிருக்கிறாங்க. இவங்களுக்கு என் குடும்பத்துக்கும் கடவுள நீண்ட ஆயுள கொடுத்து, உடம்புக்கு சத்திய கொடுத்து, இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும். நாங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல வந்து 4 மாசமா வெயில தலை காட்ட முடியல, அந்த அளவுக்கு வெயில் அடிச்சுட்டு இருக்கு. ரெண்டு நாளா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எங்க பெய்யுதுன்னு தெரியல. ஆனா பாருங்க எங்க ஊர்ல பின்னாடி பாருங்க, எங்க செட்டுக்கு பின்னாடியே பாருங்க வெயில எந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க ஊர் பக்கம் மழையே கிடையாது, இந்த மாதிரி மழைங்கிறதே பெஞ்சது கிடையாது, அந்த அளவுக்கு மயிலா இருக்கு. அதனாலதான் மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து வயசான தாத்தா பாட்டிகளுக்கு செருப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. செருப்பு கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், கொண்டு போய் கொடுத்து வந்துடலாம். இந்த செருப்பு கொடுக்கறதுக்கு உதவி பண்ண அனைத்து குடும்பங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு செருப்பு கொடுக்கற 11 குடும்பமும் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும். இந்த வயசானவங்க சூட்டா அவங்க வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு இந்த செருப்பு வாங்கி கொடுக்கறவங்க தலைமுறை தலைமுறை நல்லா இருக்கணும். அவங்க வாங்க இப்ப பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாக்கு எடுத்துட்டு வரேன். இந்த அப்படியே சாக்குல எல்லாம் பேக் பண்ணி போட்டுறீங்களா? பேக் பண்ணி மட்டும் கொடுத்துருவோம். சாக்கு எடுத்துட்டு வரேன். மொத்தம் எத்தனை செருப்பு இருக்கு? மொத்தம் 3 செருப்பு இருக்கு தம்பி. ஒரு லைனுக்கு எத்தனை இருக்கு? ஒரு லைனுக்கு 12 இருக்கு. இந்த ஒரு 4 செருப்பு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். எத்தனை? 8 லைனா? 8 லைனு. 8×12=96. இதுல ஒரு 4 100 செருப்பு இருக்கு தம்பி. என்ன இப்ப நம்ம ஜோடி சேர்த்து கட்டலன்னா அங்க போய் சிக்கலா இருக்கும். ஜோடி பொருத்தம் பாக்குறதுக்கு ஜாதகம் பாக்குற மாதிரி ஜோடி பொருத்தம் பாக்கணும். அங்க ஜோடி பொருத்தம் சேர்த்து இருக்கு. கட்டி கொண்டு போனா 8 கொடுக்க ஈஸியா இருக்கும். வேணா போட்டு கலந்துக்கிட்டு கீழே போட்டுக்கிட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சு வண்டியில் ஏற்றி கொண்டு கொடுத்துருந்தா எத்தனை பேர் என்ன 2 km நடந்தோம்னா வெயிட் வந்துரும்ல? இதே ஏறி போய் கழுத்த வலிக்க ஆரம்பிச்சிடும். பாக்குறதுக்கு தான் வெயிட் இல்லைன்னு நினைக்கிறோம்.
அஞ்சு கிலோவே கையில தூக்கிட்டு இருக்குன்னா ஈஸியா இருக்கும். ஒரு பத்து தப்படி போயேன், அதை தாண்டி ஆலை தோல்ற இழுக்கிற மாதிரி இருக்கும். அவர் பாட்டி வந்து முட்டை வெயில இருந்து செருப்பில்லாம நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. வயசான பாட்டி ஒண்ணு, அவங்க போய் பாப்போம். வாங்க வாங்க பாட்டி, வாங்க பாட்டி. எங்க இந்த வெயில செருப்பு விருப்பம் இல்லாம வரையது? வெயில சூட்டல என்ன ஒண்ணு தெரியலா? செருப்பு எங்க வச்சிருக்கீங்களா இல்லையா? அறுந்து போச்சா? சரி, ஒண்ணும் கவலைப்படாதியா. சிங்கப்பூரை சேர்ந்த நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன்லாம் சேர்ந்து ஒரு பதினோரு பேர் சேர்ந்து உங்களுக்கு வயசானவங்களுக்கு தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் ஒரு நூறு பேருக்கு செருப்பு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த கோட வெயில வந்து எங்களால நடக்க முடியல, எல்லாம் சூட்டில் போறீங்கன்னு சொல்லி தரம் போட்டுக்கிறீங்களா? இந்தாங்க மாட்டுக்க, காலை மாட்டுங்க பாப்போம். அளவெடுத்து வச்ச மாதிரி இருக்கா பாட்டி? அளவெல்லாம் சரியா இருக்கா? சரி, எங்க போனாலும் இனிமேல் செருப்பு போட்டுக்கிட்டு தான் போகணும். செருப்பு விட்ட குடும்பம் நல்லா இருக்கணும், கிளை கொத்தரமா இருக்கணும். செருப்பு என்னாச்சு பாட்டி? தச்சாச்சா? அறுந்து போச்சா? எந்த பக்கம் இருந்துச்சு? இந்த பக்கமா? சரி, விடுங்க போட்டு நடந்து போங்க. இங்க ஒரு பாட்டி வந்து வரங்க, சிமெண்ட் ரோட்ல ரொம்ப சூட்டுல வராங்க. அந்த பாட்டியை போய் பாப்போம். பாட்டி, என்ன இப்படி சூட்டுல வரைய காலை தூக்கி தூக்கிட்டு நடக்க முடியல? காது அறுந்து போயிட்டுப்பா செருப்பு காது. என்ன நடக்க முடியலடி, கீழே சுட்டுது. அப்ப போறமா? வாங்க, இங்க நிக்காதே, வாங்க. ஒரு நல்ல நின்னுங்க பாட்டி. நிக்கல நிக்காம அப்படி வாங்க நிக்கிறப்பா. பாட்டி, செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டு. இனிமே எங்க போனாலும் செருப்பு போட்டுட்டு போங்க. போட்டுக்கிட்டு போங்க. சூட்டுல போட்டு காலை வேற கொப்பளிச்சு வேறு இருக்கு சிமெண்ட் ரோட்டுக்கு. அதுக்கும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிறேன். செருப்பு அறுந்து போயிட்டு இப்ப செருப்பு கொடுத்து உதவி பண்ண குடும்பம் நல்லா இருக்கணும், கிழக்கு உத்தரமா இருக்கணும். பாட்டி, இதுவரையும் யாரும் உங்களுக்கு செருப்பு கொடுக்கவே இல்லை? யாரும் வாங்கி கொடுக்கவே கிடையாது. ரெண்டு பக்கமும் போச்சு தம்பி ஆத்தாவுக்கு அவங்க கரெக்டாக தான் இது. இந்த சூடு தாங்க முடியாமல் இதை போட்டு கட்டிக்கிட்டு போட்டு வராங்க. அதாங்க, அதை போட்டு தான் கட்டிட்டு வராங்க. காமாட்டி செருப்பு வாங்கலாம், இதே போட்டுக்கிறீங்க? கையில் காசு இல்லாம தான். கையில் ஒன்றும் வேலை வெட்டி இல்லை மக்கள். ஒன்றும் வேலை வெட்டி இல்லை. மூணு நாள் வேலையெல்லாம் இல்லை இல்லை. மூணு வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, கவலைப்படாதீங்க. சிங்கப்பூரை சேர்ந்த நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பதினோரு பேர் குடும்பம் சேர்ந்து உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கூட காலங்களில் வெயில் சூட்டில் நடக்க முடியாதுங்கிறதுனால வேண்டி செருப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. தரம் போட்டுக்கிறீங்களா? இது வேண்டாம், இதை போட்டுருங்க. நல்ல செருப்பாக தரம் போட்டுக்கிறீங்களா? சரி, இருங்க, நல்ல நின்னுங்க. அப்படியே நான் செருப்பு எடுத்துகிட்டு வரேம்மா. இந்த பாட்டி வந்து அறுந்து போய் உயரை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சூப்பரான பட்டர்ஃப்ளை செருப்பு கொண்டு போகிறேன் பாருங்க. அந்த பாட்டிக்கு இந்த பாரு தம்பி, வண்ணத்து பூச்சி மாதிரி இருக்கு பாரு. ரெண்டு சைடும் அந்த செருப்பு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அந்த பாட்டியை வந்து அந்த கலருக்கு மேட்சா புடவையும் கட்டியிருக்காங்க, அதுக்கு மேட்சா செருப்பு கொடுக்க போகிறேன். நான் புடவைக்கு மேட்சா இருக்கு பாருங்க, போட்டு பாருங்க செருப்பு. இது வந்து கொஞ்சம் சின்னதாக மாற்றி தரேன். அதனால கூட நான் சின்னதாக மாற்றி தரேன். வேணா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன செருப்பாக கொண்டு வரட்டா? என்ன சைஸ் பாரு, ஏழு ஆறு கொண்டு. பாட்டிக்கு முத கொண்டு வந்து பெரிய செருப்பா இருந்துச்சு, அதை மாத்தி இப்ப ஆறாம் நம்பர் கொண்டு வரேன். இது காலத்துக்கு சரியா இருக்கும். பாட்டி இப்படி வாங்க, நெருப்பு நெருப்பு இருக்க போது அங்க இதுமா கிடக்கு. வாங்க போட்டுக்கங்க. எல்லாம் மேட்ச் தான். ஆமா, ஒரு மேட்சா இருக்காங்க. ஆத்தா வண்ணது பூச்சி பறக்குதுன்னு பறக்கு. பாட்டி சரியா இருக்கா பாட்டி? இது எங்க போனாலும் நம்ம அருந்த செருப்பு போட்டுக்க வேண்டாம், இதை போட்டுட்டு போங்க. அடுத்த நட வர போயெல்லாம் நான் பாக்குறப்பெல்லாம் நீங்க இந்த செருப்பு போட்டுக்கோனா? சரி, கிழிஞ்ச செருப்பா போட்டுக்காதியா? இன்றைக்கும் வெயிலுக்கு செருப்பு இல்லாம அருந்த செருப்பை போட்டிருந்தேன். இப்ப அவங்க வந்து அருந்த நல்ல செருப்பா எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் போட்டுக்கிட்டு இப்போ நடக்க போறேன். செருப்பு வாங்கி கொடுத்த குடும்பம் எந்த குறையும் இல்லாம அமோகமா வாழ உதவி செய்யுங்க பாட்டி. உங்களுக்கெல்லாம் சிங்கப்பூரை சேர்ந்தா ஒரு பதினோரு குடும்பமும் சேர்ந்துதான் வந்து உங்களுக்கு செருப்பெல்லாம் கொடுக்குறாங்க. குடும்பம் நல்லா இருக்கும்னு எல்லாருமே வாழ்த்தி விடுங்க. போடுங்க. செருப்பு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் பாட்டி. இந்த மாதிரி செருப்பான யாரும் இலவசமா கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? கரெக்டா இருக்குதுங்களா? கரெக்டா இருக்கு.
நீங்க சிங்கப்பாறை சேர்ந்த 11 குடும்பமும் சேர்ந்துதான் உங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த வெயிலுக்கு போட்டுக்கிட்டு போங்க சார். குடும்பம் நல்லா இருக்கணும். வெயில் அடிக்குதா பாட்டி இப்போ இல்லையா? வெயில் அடிக்குது இல்லையே. மழை பெஞ்சிட்டு இருக்குங்களா? எங்க இல்லையே, எங்க மழை பெய்யுது? அதான் வெயில கணக்கு எச்சு வச்சேன். சரி சரி, ரோட்ல நடக்கிறீங்களா? ஈஸியா நடக்கிறீங்களா? செருப்பு போடாம கஷ்டமா இருக்கா? சரி சரியா இருக்கா? செருப்பு யாரும் வாங்கி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு இலவசமா? செருப்பு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கணும். செருப்பு வாங்கி கொடுத்த குடும்பம் சிங்க ஊர் குடும்பம் நல்லா இருக்கணும். எங்க அப்படி செருப்பு இல்லாம நடந்து வந்துட்டு இருக்கிறியா? செருப்பு இல்ல, செருப்பு இல்ல, செருப்பு வச்சிருந்தீங்களா இல்லையா? மறந்து கிடக்கா? எங்க இருக்கு வீடு? இந்த இருக்கு பாருங்க, எடுத்து வாங்க பாப்போம். அறந்த போச்சா? உங்க செருப்பு? இவங்கள்ட்ட செருப்பு இல்லையா? அவங்களுக்கு அறந்து போச்சுங்கிறாங்க. இந்த தாத்தா கிட்ட செருப்பு இல்லாம சும்மா தாப்பா நடக்கிறாங்க. வெயில் எப்படி இருக்கு ஊர்லப்பா? வெயில் இருக்குறீங்க? ஒரு வயசான ஐயா செருப்பு இல்லாம கம்பு ஊனிக்கிட்டு வராங்க. ஐயா என்ன இந்த சூட்ல வந்து செருப்பு கிருப்பு போடாம கம்ப ஊனிட்டு வாரியா? ஊர்ல எப்படி இருக்கு வெயில்? வெளியில தலை கட்ட முடியுதா? பாட்டி செருப்பு காட்டுங்க. அருந்துட்டீங்களா? அருந்துதான் போட்டுருக்கலாம். இந்த அல்லு போட்டுக்கிட்டு கொள்ளைக்கு மாத்திரம் போட்டுங்க. என்ன கயிறு கட்டிதான் இருக்கு, ரெண்டு பக்கம் கட்டிட்டாங்கண்ணா. நல்ல மாடல். இந்த ஆத்தா சொன்னது உண்மையதான் சொல்லிருக்காங்க. இந்த வெயில நடக்க முடியாம கயிறு இந்த பாரு. இது என்ன சவுதாளு? என்ன பண்றது? கயிறு காட்டுக்கு போறதுக்காக போட்டு வச்சிருக்கேன். பரவாயில்ல, பரவாயில்ல, சிரமம் தான். சரி, கவலைப்படாதீங்க. செருப்பு அருந்து போச்சுன்னு பாட்டி, செருப்பு உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், தரம் போட்டுக்கலாம். அந்த அப்படி நின்னு செருப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க? இலவசமா செருப்பு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும். செருப்பு யாரும் வாங்கி கொடுத்துருக்காங்களா? யாரும் வாங்கி கொடுத்தது இல்ல. உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு உங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருப்பாங்க. அம்மா அப்பா வாங்கி கொடுத்த காலத்துல நான் பள்ளிக்கூடம் போகல. செருப்பு வாங்கலப்போ? ஆமா, ரைட்டு. என்ன எங்க போனாலும் செருப்பு போட்டு போங்க. சரி வாங்க. கரெக்டா இருக்கு, கொஞ்சம் தூக்குங்க. போடுங்க, கரெக்டா இருக்கா? செருப்பு கொடுத்தவங்க வந்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். அந்த குடும்பம் அந்த காலுக்கு செருப்பு இந்த வெயில தாங்கவே முடியாம போக மாட்டான். வீட்டுக்குள்ளே கலந்துட்டு போக முடியாது. இந்த செருப்பு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும். காலுக்கு செருப்பு கொடுத்துருக்குறோம், நல்லா இருக்கும். பாட்டி ஊர்ல வெயில் எப்படி அடிக்குது? வெயில கனமா அடிக்குது. வேணுங்கிற வெயில் அடிக்குது. வெளியில போக முடியுதா? எங்காச்சும் வர வர அதிகமாதான் இருக்கு. போடுங்க, போடுங்க. 8 மணிக்கு மேல 9 மணிக்கு மேல மயக்கம் வந்துரும். வெயில போனீங்கன்னா? ஆமா, மயக்கம் வந்துரும். வெயில் கடுமையா இருக்குது. செருப்பு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும்.
இந்த வெயிலுக்கு யாரோ செருப்பெல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல, இங்க வரைக்கும் கொடுக்கல. அது வரையெல்லாம் யாரும் பண்ணதில்லை எங்களுக்கு. இந்த குடும்பம் நல்லா இருக்கும். செருப்பு கொடுத்துருக்காங்க, போடுங்க. செருப்பு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும். உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு யாரும் இலவசமாக செருப்பு கொடுத்ததில்ல? நாங்களாம் வாங்கி போட்டுக்கிட்டது தான். சரி சரி சரி. வெயில் கடுமையான வெயில் தாங்க முடியல. சுகரு ப்ரெஷரு ஒன்றும் பண்ண முடியல. சரி வாங்க பாருங்க, வெயில் எப்படி இருக்குது பாருங்க. ஊரில் வெயில் தலை காட்ட முடியல. ஐயா இந்தாங்க இந்த செருப்பு போட்டுக்கிட்டு கடைக்கு போங்க. செருப்பு இல்லாமல் போகாதீங்க. செருப்பு போட்டுக்கிட்டு போங்க. போடுங்க செருப்பை. மேலையும் சூடு கீழே சூடு. இந்த மாதிரி வெயில போவாதீங்க ஐயா. வயசான காலத்துல செருப்பு போட்டு போங்க. என்னமா செருப்பு போட்டு போறதோடம தலையிலையும் துணியை போட்டு போங்க. அக்கி நட்சத்திரம் தொடங்கி இருக்குங்கிறாங்க. கடுமையா இருக்கு வெயில். ஒருவேளை யாரும் பண்ணவில்லை, பண்ணிருக்காங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். எனக்கு பின்னாடி பாருங்க, வெயில் பயங்கரமா இருக்கு. அந்த ஒரு பாட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியை போய் பார்க்கலாம். இப்போ முட்டை வெயில தான் வந்துட்டு இருக்காங்க. பாட்டி தம்பி முட்டை வெயில தலையில துணியை போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பாட்டி இந்த வயசான காலத்துல செருப்பு இல்லாம உங்களுக்கு வாங்கி கொடுக்க சொல்லிருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து ஒரு 11 பேர் சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு வயசானவங்களுக்கு 100 பேருக்கு வாங்கி கொடுக்க சொல்லிருக்காங்க. தாத்தா பாட்டிகளுக்கா வயசானவங்க சிரமப்படுறாங்களா? காசு போடலாமா? அப்படி வந்துருக்கு, அப்படி வந்துருக்க. அவங்களுக்கு வாங்கி கொடுக்க சொல்லிருக்காங்க. தாரம் போட்டுக்கிறீங்களா பாட்டி? இந்தாங்க எங்க போனாலும் இனிமே செருப்பை போட்டுக்கிட்டு தான் போகணும். போடுங்க, காலைல போட்டு பாருங்க. சரியா இருக்கான்னு நல்லா இருக்கா பாட்டி? சரியா இருக்கா? அளவெடுத்து வச்ச மாதிரி இருக்கேன். ஏன் பாட்டி ஏதோ அளவு கொடுத்தீங்களா கம்பெனியில போய்? நல்லா இருக்காமா? கரெக்டா இருக்கா? செருப்பு இல்லாம வந்து அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். ஆயிரமா இருக்கணும். இங்க ஒரு பெரிய ஐயா இருக்காங்க, அவங்களுக்கு செருப்பு கொடுத்துடலாம். ஐயா எங்க செருப்பு இல்லாம முட்டை வெயில்ட்டு வராங்க இருந்து? சரி, செருப்பு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர்ல சேர்ந்தவங்க போட்டுக்கிறீங்களா ஐயா? போடுங்க, காலுக்கு சரியா இருக்கான போட்டு பாருங்க ஐயா. வெயில் காலத்துல காலையில போங்க கடக்கண்ணிக்கு. மத்தியானத்துல போவாதிய, தாங்க முடியல வெயில். வெயில தாங்கலையா? அச்சி நட்சத்திரம் தொடங்கி இருக்கு சொல்லிருக்காங்க. நம்ம எங்க பார்த்தாலும் மழை பெய்யுது. நம்ம ஏரியாவில மழையே கிடையாது. செருப்பு வாங்கி கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும். இங்க ஒரு ஐயா இருக்காங்க, அவங்களுக்கு செருப்பு கொடுத்துடலாம். இப்ப ஐயா எங்க செருப்பு இல்லாம நடந்து வரீங்க? போட்டு செருப்பு இல்ல, அருந்து வீட்டு அருந்து போச்சா? காலுக்கு சரியா இருக்கா ஐயா? எங்க போனாலும் செருப்பு போட்டுக்கிட்டு போங்க. இதுவரையும் எனக்கு யாரும் செருப்பு என்னமோ வாங்கி கொடுத்ததே கிடையாது. வாங்கி கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு வயசான அம்மா ஒண்ணு வர்றாங்க. அம்மா எங்க போயிட்டு வர்றீங்க? கால்ல செருப்பு இல்லாம இருக்கு. செருப்பு இல்லங்க, செருப்பு போட்டுருந்தா அந்த வீட்டு. சரி சரி சரி, கவலைப்படாதீங்க. நீங்க ஓரமா நின்னுங்க. சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு 11 குடும்பமும் உங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை போட்டுங்க, இந்தாங்க போட்டு பாருங்க. கரெக்டா இருக்கான்னு பாருங்க. போட்டுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். போட்டுங்க பாருங்க. அந்த வெயில்ல பாட்டி பாருங்க, செருப்பு இல்லாம நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா இருக்கா பாட்டி? வெயில்ல நடந்து சூடு தாங்க முடியல. எனக்கு செருப்பு கொடுத்தாங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். கரெக்டா இருக்கு பாட்டி. எங்க போனா செருப்பு போட்டு போங்க. அப்படியே இருந்தாலும் போட்டு பாருங்க. கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்குங்களா? வாங்க வாங்க. உங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தா விடுமா? நல்லா இருக்கணும். போட்டு பாருங்க. என்ன ஆடு போற கலரா? செருப்பு இல்லாம இருந்தோம். செருப்பு வாங்கி கொடுத்த விடுமா? நல்லா இருக்கணும். போட்டுங்க செருப்ப. கரெக்டா இருக்கா? இந்த வெயில செருப்பு இல்லாமல் நடந்துகிட்டு இருந்தோம். செருப்பு கொடுத்த மக்களுக்கும் ரொம்ப நன்றி. அந்த குடும்பத்துகளுக்கும் நம்மளோட நன்றி. இங்கே ஒரு ஐயா வந்து வெயிலில் முட்டை வெயிலில் செருப்பு இல்லாமல் விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்ப்போம் இப்போ. பெரியா எங்க செருப்பு இல்லாமல் நினைக்கிறியா? தார ரோட்டு சூட்டில் செருப்பு அதான் இல்லையே. காணாம போயிட்டு காணாம போயிடுச்சா? வச்சிருந்தியால முன்னாடி. ஆமாம். சரி, செருப்பு ஒரு ஜோடி தாரம் போட்டுக்கிறீங்களா? கொடுங்களா. இப்படி வாங்க ஐயா.
வாங்க. இங்கே போகிறது என்னம்மா, சப்ஸ்கிரைபர் ஆனெல்லாம் ஒரு 11 பேர் சேர்ந்து வயசானவங்களுக்கு ஒரு 100 பேருக்கு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. வயசான பாட்டி தாத்தாவுக்கெல்லாம் தர்றேன் போட்டுக்கோங்க. சரிங்க போடுங்க. கலக்கு சரியாக இருக்கான்னு பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும். ஜம்முன் இருக்குல்ல போட்டுங்க. எங்கே போனாலுமே செருப்பு போட்டுக்கிட்டு போங்க. வெயில் சூட்டில் வந்து இப்போ அக்கி நட்சத்திரமாக இருக்குது. மலைகளை எல்லாம் நம்ம ஏரியாவில் வெயில் கடுமையாக இருக்கிறதுனால செருப்பே போட்டு போங்க எங்கே போனாலும். சரிங்க. எல்லாருக்கும் நாங்கள் குடும்பம் செருப்பு கொடுத்ததுக்கு. இங்கே வயசான 4 பெரியா இருக்காங்க, அவங்களுக்கும் செருப்பு கொண்டு கொடுத்துடலாம். பெரியா காலுக்கு போட்டு பாருங்க சரியாக இருக்கான்னு. நம்ம சிங்கப்பூரை சேர்ந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஒரு 11 பேர் சேர்ந்து செருப்பு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க வயசானவங்களுக்கா. இந்த வெயில் கோடை காலத்துக்கு வெயிலுக்கு சூடு தாங்க முடியாதுன்னு போட்டு பாருங்க. போட்டுக்கிறீங்களா செருப்பு தரேன்? போடுங்க கொடுங்க. வந்துடும் அப்புறம் கம்பை உனிக்கிட்டு இந்த வெயிலில் வந்து துண்டு கூட இல்லை. ஒரு பெரிய அந்த காலை சூட்டில் வராங்க. இப்போ வெயிலில் செருப்பு தரம் போட்டுக்கிறீங்களா? வாங்க வாங்க. இப்போ ஒரு 3 பெரிய வந்திருக்காங்க, அவங்களுக்கும் இப்போ செருப்பு கொடுத்துடலாம். நான் கையில் பிடிச்சிக்கிறவங்கள போடுங்க பாப்பா, செருப்பு போடுங்க. கரெக்டாக இருக்கு, அளவுத்து வச்ச மாதிரி இருக்கு ஐயாவுக்கு. எங்கே போனாலும் நம்ம செருப்பு போட்டுட்டு போங்க. செருப்பு இல்லாமல் போகாது. இந்த கோடை காலத்தில் வெயில் சூட்டில் போக முடியாது. வயசான காலத்தில் செருப்பு போட்டுக்கிட்டு தலையில் துண்டை போட்டுக்கிட்டு போகணும். போயிட்டு வாங்க. வாங்க 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 ஐயா. நீங்கள் போட்டு பாருங்க பெரியயா, உங்களுக்கு காலுக்கு சரியாக இருக்கான்னு போடுங்க. அது சின்ன உங்களுக்கு காலு பெரிசா இருக்கும் இருக்கு. நீங்கள் போ, உங்களுக்கும் பெரிசா தான் வேணுமா? கேட்டா தள்ளுங்க வச்சாங்கல்ல. வரும். இது சரியாக இருக்கு ஐயா. கேட்டா பாலம் நல்லா தள்ளணும் கிடைச்சி வரையும். ஆ சரியாக இருக்குல்ல. அளவு சரியாக இருக்கு. நல்லா இருக்கும். பாட்டி செருப்பு தரம் போட்டுக்கிறீங்களா? இந்தாங்க சிங்கப்பூரை சேர்ந்த நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 11 பேர் சேர்ந்து இந்த கோடை காலத்தில் வெயில்னால வெயிலில் வயசானவங்கெல்லாம் வெளியில் போக முடியாது. இதெல்லாம் இப்போ கத்திரி வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறாங்களே அக்கி நட்சத்திரம், நல்லா போக முடியாதுங்கிறதுனால இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. தரம் போட்டுக்கோங்க. இந்த எங்கே போனாலும் நம்ம செருப்பு போட்டுக்கிட்டே போங்க. இங்கே ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டிக்கும் செருப்பு கொடுத்துடலாம். பாட்டி செருப்பு தரம் போட்டுக்கிறீங்களா? இந்தாங்க போட்டு பாருங்க, காலுக்கு சரியாக இருக்கான்னு போட்டு பாருங்க. செருப்பு இருந்துச்சாலே உங்கள்ட்ட எங்க அந்த செருப்பு கிழிஞ்சு போய் கிடக்கு? கிழிஞ்சு போய் கிடக்கப்பா. அது கிழிஞ்சத்துல இருந்து செருப்பு இல்லாம தான் வீட்டுல தான் இருக்கீங்களா? சும்மா நடந்தா நடந்துகிட்டு இருக்கீங்களா? செருப்பு வாங்கி கொடுத்தா போட்டுக்கிறீங்களா? போட்டுக்கீங்களா? சரி வாங்க, செருப்பு வாங்கி தரேன், போட்டுக்கோங்க. வாங்க, அந்த கோடை காலத்துல இப்போ வயசான நீங்க எல்லாம் போட்டுக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துருக்குறோம், தர்றேன் போட்டுக்கோங்க. வாங்க, அப்படியே மேதுவா காலைல போடுங்க. அப்படியே நான் பிடிச்சிக்கிறேன், போடுங்க தடுமாறாம. கரெக்டா இருக்கு. கிழிச்சது பரவாயில்ல, அதை தூக்கி செஞ்சுட்டு நல்ல செருப்பு போட்டுக்கோங்க. போங்க. அப்படியே ஒரு வயசானம்மா இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு செருப்பு கொடுத்துடலாம். அம்மா இந்தாங்க போட்டுங்க, போட்டு பாருங்க கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஜம்முன்னு இருக்கு. இந்த வெயிலுக்கு செருப்பு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் பாருங்க. இந்தளவு ஒரு வயசானம்மா இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு செருப்பு கொடுத்துடலாம். அம்மா இந்தாங்கம்மா செருப்பு போட்டு பாருங்க கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. செருப்பு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் இந்த வெயிலுக்கு. இங்கே ஒரு வயசான பெரியா இருக்காங்க, அவங்களுக்கு செருப்பு கொடுத்துடலாம். செருப்பு இல்லாமல் தான் நிற்கிறாங்க அவங்களும். அந்த ஐயாவுக்கும் செருப்பு கொடுத்துலாம். ஐயா செருப்பு தரம் போட்டுக்கிறீங்களா ஐயா? அந்த கூட காலத்துக்கு போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறீங்க? போட்டுக்கோங்க ஐயா, போட்டுக்கோங்க, போட்டுக்கோங்க. கால் போட்டு பாருங்க சரியா இருக்கான்னு. சரியா ஆமாம், அளவு எடுத்து தச்ச மாதிரியா இருக்கு பெரியாவுக்கு. கரெக்டாக இருக்கா ஐயா? எங்கே போனாலும் நம்ம செருப்பு போட்டுருப்போங்க கூட காலத்தில். இங்கே ரொம்ப வயசான பாட்டி, ரொம்ப ரொம்ப முடியாத பாட்டி ஒன்று இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு செருப்பு கொடுத்துடலாம். பாட்டி செருப்பு இல்லையா உங்களுக்கு? பெருங்களோட நிற்கிறீ, செருப்பு தரம் போட்டுக்கிறீங்களா? பேச மாட்டேங்கிறாங்க, முடியல பிறக்கிறப்ப. அதை போட்டுக்கங்க, காலில் போட்டுக்கங்க. போடுங்க சொன்னாங்க, நான் பிடிச்சிக்கிறேன், போடுங்க. அப்படியே காலில் போடுங்க. நல்லா நல்லா இருக்குதா பாட்டி? எங்கே போனாலும் நம்ம போட்டுக்கிட்டு போங்க. இந்த வரலை இந்த பக்கம் எடுத்து விடுங்க. ஆ அப்படியே தள்ளுங்கப்பா. ஆ சரியா இருக்கா? எங்கே போனாலும் நம்ம வெயிலில் போட்டுக்கிட்டு போங்க.
வண்டியில வந்துகிட்டு இருந்தா வயசான பெரியயா ஒருத்தர் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள போய் பாப்போம். பெரியயா எங்க செருப்பு இல்லாம அப்படி நடந்து அறுந்து போச்சுக்கான, செருப்பு இல்லாம சுடுது நடந்து வந்துகிட்டு இருக்கேன். சரி, செருப்பு இல்லாம வந்துகிட்டு இருக்கிறியப்போ செருப்பு தரம் போட்டுக்கிறீங்களா? உங்களோட நம்மளோட சப்ஸ்கிரைபர் சேர்ந்துதான் ஒரு 11 பேர் சேர்ந்து செருப்பு வாங்கி கொடுக்க வயசானவங்களுக்கு, உங்க மாதிரி உள்ளவங்களுக்கு தரம் போட்டுக்கிறீங்களா? காலு காய்ச்சி போச்சு நடந்து செருப்பு இல்லாம நடந்துக்கிட்டு காலு எங்க போயிட்டு வரீங்க? வயலுக்கு ஒருத்தருக்கு போனா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு போனீங்களா? சரி போட்டுக்கோங்க, போட்டுங்க செருப்பு போட்டுங்க. முக்கியம் இல்லையா என்னாலையும் போறாங்க. பெரியா எங்க அப்படி போயிட்டு வரியா? கடைக்கு போனாங்க, கடைக்கு போயிட்டு வரீங்களா? எங்க செருப்பு விருப்பம் இல்லாம ரொம்ப காலமா வயலு சூடுதான், அப்புறம் என்ன பண்றது? வாங்க அப்படி நல்லதுக்கு போய் பேசிட்டு இருப்போம். சரி வாங்க அப்படி வந்துருங்களா நல்லதுக்கு. ஐயா வெயில்ல சூடு தாங்கலாம் நிக்க முடியலங்கிறீங்களா என்ன பேசுறதுக்கு? செருப்பு தாராம போட்டுக்கிறீங்களா? வயசானவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்க சொல்லிருக்காங்க, தரம் போட்டுக்கிறீங்களா? எடுத்துட்டு ஐயா இந்தாங்க சூட்டோட நம்ம போக வேண்டியது இல்ல, போட்டு பாருங்க, போடுங்க சரியா இருக்கான்னு பாருங்க. செருப்பு தரம் செருப்புல என்ன கவலைப்படாதியா, இனிமே எங்க போனாலும் போட்டுக்கிட்டு போங்க. சரியா இருக்குல்லையா? கரெக்டா இருக்கு, வெட்டின மாதிரி இருக்கு. ஆமா சரியா இருக்கு, இனிமே எங்க போனாலும் போட்டுக்கிட்டு போங்க. அவ்வளவுதான், சரி ரொம்ப நன்றி. இன்னைக்கு சிறப்பா ஒரு 100 பேருக்கு வந்து வயசான தாத்தா பாட்டிக்கு வந்து செப்பல் கொடுத்து முடிச்சாச்சு. இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பாறை சேர்ந்த 11 பேர் சேர்ந்துதான் செருப்பு கொடுத்துருக்காங்க. சிந்து, மல்லிகா, அமுதா, மஞ்சு, மேகலா, சீலா, திலகம், புவனா, ரமேஷ், சிவா, ராயன், இவங்கெல்லாம் சேர்ந்துதான் வந்து இன்னைக்கு கஷ்டப்படுற தாத்தா பாட்டிக்கு வந்து செருப்பு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எங்க குடும்பத்துக்கும் கடவுள் நீண்ட ஆயுளை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும். நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க. ஆனந்த் ஜெயந்தி மரியா மறக்காம செஞ்சிருங்க.